channels of YouTubers. I am not African Manji. I am Pavam. நார்மல் மனுஷன். ஈவினிங் வந்து ப்ளூ கலர்ல ஸ்நாக்ஸ் அங்க தேடணும், கிடைக்கல. கிடைக்கல மீன்ஸ் இருந்துச்சு, பட் ஆர்டர் பண்ணோம், அது வரல. சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சேலஞ்ச் ரொம்ப முக்கியம். சாப்பாடும் ரொம்ப முக்கியம்னா சேலஞ்ச் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம். மதியானம் வேற லெவலான சாப்பாடு. அண்ட் இன்னொரு ஐட்டமும் வச்சிருக்கேன், ஸோ அதை எடுத்துட்டு வந்து வந்து மீட் பண்றேன். Hey guys, welcome back to our channel. So now we're Mary Jennifer. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ளூ ஃபுட் சேலஞ்ச். அதாவது ப்ளூ ஃபுட் சேலஞ்ச் வந்து நான் வந்து பண்ணதுக்கு காரணமே வந்து எனக்கு வந்து அது பண்ணுறதுக்கு வந்து எப்படி பண்ணுறது, என்ன ஃபுட் சாப்பிட்றது, பிகாஸ் எனக்கு தெரியல ப்ளூவில் வந்து எவ்வளோ இருக்குது, எப்படி சாப்பிட்லாம், சாப்பிட முடியுமா அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் தான் வந்து நான் வந்து தள்ளி போட்டே இருந்தேன். பட் வந்து இப்போ முன்னாடி கேட்டுருந்தீங்க, இப்போ திருப்பி ரீசெண்டாக வந்து ரொம்பவே வந்து ப்ளூ ஃபுட் சேலஞ்ச் வந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால் பண்ணியே ஆகணும், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வந்து நம்ம 24 நாள் அதான் ப்ளூவில் தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்து இன்றைக்கி அதான் சாப்பிட போகிறேன். எப்படி என்னென்ன சாப்பிட போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிலாம் தெரியல, பட் நான் வந்து எடுத்துட்டேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். ப்ளூ கலர் லவ்வர்ஸ், அதாவது ப்ளூ தான் உங்களோட ஃபேவரட் கலர் அப்படின்னா கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுங்க. அண்ட் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சா மறக்காம ஜெனிசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெலக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, அப்போ ப்ராடக்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண, இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளூ டீ போட போகிறோம். அதுக்காக வந்து நான் பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளாஸ், அதாவது இது வந்து சங்க புஷ்பம் ஃப்ளாஸ் பூக்கள் பூலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டால் அது ப்ளூ கலரில் வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி ஏலக்காய் போட்டு ஹனி ஊத்துறா வந்து நம்மளோட ப்ளூ டீ ரெடி ஆகிடும். ஸோ வந்து இதோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, ப்ளூ டீ. ஸோ வந்து என்னோட லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். செம்ம ஆர்வமா இருக்கு, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும், எப்படி டேஸ்டா இருக்குமா அப்படி அப்படின்னு பயங்கரமா எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ இது வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ப்ளூ டீல. ஸோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் குடிச்சிட்டு சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணலாமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரா இருக்கு. நம்ம இஞ்சி டீலாம் குடிப்போம்ல, ஸோ மோஸ்ட்டாக அதே டேஸ்ட் தான் வருது. அந்த ப்ளூ நம்ம இந்த ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கனால டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரென்ஸு, வாயிலே வைக்க முடியல, குடிக்கவே முடியல, அப்படிலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஸோ நான் வந்து டைம் மென்ஷன் பண்ணவே இல்லை, டைம் வந்து 8:30 ஆகிடுச்சு. நாங்கள் அந்த பூவை ரொம்ப தேடிட்டு இருந்தோம், ஸோ ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. ப்ளூ ஃபுட் அப்படின்னு எடுக்கும் போதே வந்து நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன், காலையில் வந்து பூஸ்ட் காஃபி எதுவுமே குடிக்க முடியாதே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேலை அப்படியே தெய்வம் மாதிரி ப்ளூ டீ வந்து நம்மளுக்கு கை கொடுத்துச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ப்ளூ டீ குடிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து காலையில் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டவங்களை மீட் பண்ணுறேன். சுருளப்பம் செய்கிறதுக்கு வந்து நான் ப்ளூ டீ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு கலந்த மைதா மாவு பேட்டரில் வந்து நம்ம இந்த ப்ளூ டீயை ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான கலர் அழகாகவே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உள்ள ஸ்டஃப்புக்கு தேங்காய், ப்ளூ டீ, அதுக்கப்புறம் சக்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுவுமே ஓரளவுக்கு அந்த ப்ளூ ஒரு மாதிரி ஒரு ப்ளூவில் நம்ம மிக்ஸ் பண்ண ஒரு மாதிரி ப்ளூவில் வந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த தேங்காய் ஸ்டஃப் வந்து நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரோல் அதாவது சுருட்டிட்டு நல்லா அந்த மாவு வேகிற வரைக்கும் அதை வச்சுட்டு நம்ம எடுத்துட்டால் நம்மளோட சூப்பரான ப்ளூ சுருளப்பம் வந்து அழகாக ரெடி ஆகிடும். ஸோ நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. செம ப்ளூவாக செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலி இது பேர் வந்து சுருளப்பம். இது வந்து கேரளா சைடில் ரொம்பவே ஃபேமஸ். இது வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப அக்கேஷனலாக செய்வாங்க, சூப்பராக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து நான் சின்ன வயசில் வந்து நிறைய வந்து சின்ன வயசுலேயே வந்து எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்து நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் எப்பயுமே வந்து கலர்ஃபுல்னாலே வந்து பேன் கேக்கு, தோசை, ஸோ இதே மாதிரி தான் டிஃப்ரெண்டாக தான் செய்யலாம்னா அம்மா வந்து டக்குன்னு வந்து நம்ம சுருளப்பமே செய்யலாமே, அதுவும் வந்து மைதா மாவு தானே, ஸோ நல்லா வரும் அப்படின்னாங்க. ஸோ சொன்ன மாதிரியே வந்து செமையாக வந்திருக்கு. அப்படியே பக்கா ப்ளூ கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். வேற லெவல் ப்ளூ கலரில் செமையாக இருக்கு. ஸோ இப்போ சாப்பிடலாம். ஸோ உள்ள அந்த தேங்காய் கூட தேங்காய் கூட ப்ளூ கலர்ல சூப்பரா வந்து வந்திருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து நாங்க அந்த
டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. Standards of YouTubers. இன்னும் போலையா போமாவளைய பார்த்தது. 20 minutes later. சரி நான் ஃபுல்லாகவே வந்து பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார் தான் அதோட வாட்டரில் நல்லா ஸ்டீம் பண்ணிட்டு அதில் வந்து கலரை வச்சு தான் யூஸ் பண்ணணும். நான் வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் யூஸ் பண்ணல. இப்போ வரைக்கும் காலைல வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. போக போகனா எல்லாமே லன்ச்லாம் தான் அப்படியே கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போ இப்போ வரைக்கும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். சம ஆல்ரெடி வந்து நீங்கள் சொல்ல அப்போ சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுக்கும்போது அவன் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க அந்த மாதிரி இந்த ஃபுட்டெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து பிரான்ச்சில் வந்து ஏதாவது பொருள் காய்ச்சினா அவங்க அப்போ தான் மீட் பண்ணுற. பிகாஸ் நான் வந்து இனிமேல் ஃபுல்லாக கிளம்பணும். ஏன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆகிடுச்சு. நான் ஃபுல்லாக கிளம்பி எடுத்துகிட்டு பிரான்ச் அப்போ வந்தாலும் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து பிரான்ச்சுக்கு வந்து உட்காந்துருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:45 ஆகிடுச்சு. ஸோ வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் கடைக்கெலாம் போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். கடை அதாவது குளிச்சுட்டுலாம் போனாலும் கொஞ்சம் மூஞ்சு மண்டல் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாக்லேட் இருந்துச்சு ப்ளூ கலரில். இது தெரியுது நினைக்கிறேன், இதை நான் பார்த்ததே இல்லை பட் ப்ளூ கலரில் இருக்கேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் வந்து ப்ளூ கலர் ஜெலிஸ் கிட்ட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு ப்ளூ கலரில் ஜெல்லி இருந்துச்சு. ஸோ அதையும் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம இதை தான் இது எல்லாத்தையும் தான் சாப்பிட போகிறோம். இதோட டேஸ்ட்டை வந்து சாப்பிட பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அண்ட் எனக்கு வந்து பிளாக் அண்ட் ப்ளூ தான் ரொம்ப ஃபேவரட் கலர்னு உங்கள்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேவரட் கலர் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஏ பேஸ்லாம் இருக்கும்ல அதுலேயே அப்படியே புளிப்பாக சாப்பிட்டா அப்படி இருக்குமா மாதிரி இருக்குது. செம்ம புளிப்பு. இப்போ நம்ம ஜெல்லி சாப்பிட்டுலாம். ஐ ஆம் நாட் ஆப்பிரிக்கன் மஞ்சி, ஐ ஆம் பாவம் நார்மல் மனுஷன். எனக்கு இந்த ஜெல்லி வந்து பிரிக்க எப்பயுமே வரவே வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கை பிடிச்சி திறக்கறதே பிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எப்படி ஓப்பன் பண்ணுறது தெரியலையே. எனக்கு நிறைய வேணாம் சார், இதை பிரிச்சுதாயே. சார் ஆக்சுவலி வந்து பிக்க முடியாது போல, ஸ்டா கொடுத்துருக்காங்க, நான் கவனிக்கவே இல்லை. ஸ்டா போட்டு குடிச்சிடணும். இப்போ இது நல்லா இருக்கு. ஆமாம், அடுத்தது கொடு, குடிக்கணும்ல. அது எந்த தேவையான ஸோ வந்து இந்த தண்ணியில் தான் நம்ம வந்து மேகி அதாவது நூடுல்ஸை வந்து கொதிக்க விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நூடுல்ஸே ப்ளூ கலரில் மாறும். ஸோ இப்போ இதை வந்து நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் தான் ப்ளூ கலரில் சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து இந்த தண்ணியில் வந்து நூடுல்ஸை போட்டு அதை வந்து கொதிக்க விட்டோடனே நான் சொன்ன மாதிரி வந்து அது செம ப்ளூ கலரில் சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் பட்டர் போட்டுட்டு கார்லிக் அதுக்கப்புறம் மைதா மாவு போட்டு நல்லா வந்து கலக்கினதுக்கப்புறம் பால் ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த நம்ம கன்சிஸ்டன்சி அந்த சாஸோட கன்சிஸ்டன்சி ப்ளூ சாஸோட கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மேகி மசாலா அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் ப்ளூ டீ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணோடனே நம்மளோட சாஸுமே ப்ளூ கலரில் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருந்த நூடுல்ஸை இப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ப்ளூ சாஸ் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ நம்மளோட ப்ளூ சாஸ் நூடுல்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒயிட் சாஸ் நூடுல்ஸை வந்து நாங்கள் சங்கு புஷ்பம் பூவை வந்து நல்லா பாயில் பண்ணி தண்ணி ஊற்றி அதை அதில் இருக்க கலரை எடுத்து இதில் ஊற்றி எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா நாங்கள் வந்து
பர்பிள் இல்லை ரெட் ரெட் கேபேஜ் அப்படின்னு சொல்கிற அந்த முட்டைக்கோசை வாங்கி அதை வந்து கொதிக்க விட்டு அது பர்பிள் ஆகும். ஸோ அதில் வந்து சோடா உப்பை கலந்து அதுக்கு ப்ளூ கலர் ஆக்கி என்னெல்லாமோ நீ நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப 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 அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு வந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். இவ்வளோ தூரம் வந்ததே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2:30. ரொம்ப நேரமாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி இப்போ தான் அதை வந்து சாப்பிட போகிறேன். பார்க்க சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு தான் தெரில. ஆக்சுவலி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் இவ்வளோ நல்லா வருவேன்னே நான் யோசிக்கவே இல்லை. பிகாஸ் எங்கிட்ட வந்து இட்டாலியன் ஸ்பைசஸ் வேறு இல்லை. ஸோ ஆர்மோ எல்லாமோ போட்டதாக செஞ்சோமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்கிறத பார்த்துருப்பீங்க, நாங்கள் எப்படிலாம் கஷ்டப்பட்டு எல்லாமோ பண்ணி எப்படிலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ கஷ்டப்பட்டுருக்குது, பணம் கிடச்சிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்டுறேன். ஸோ இதான் வந்து நம்மளோட லாஸ்ட் வாய். மதியானம் வேறு லெவலான சாப்பாடு. அண்ட் இன்னொரு ஐட்டமும் வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம். ஸோ இப்போலாம் வந்து 24 hours ஃபுட் சேலஞ்சில் வந்து நான் ஐஸ்கிரீம் இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை, ஏன்னா கிடைக்க மாட்டுது. பட் இந்த வாட்டி வந்து ப்ளூக்கு வந்து நான் தேடும் போது எனக்கு கிடச்சிது. இது வந்து அருணோட புஷ்அப் காட்டன் கேண்டி ப்ளூ கலர். ஸோ உங்களுக்கு இந்த ப்ளூ கலர் காட்டன் கேண்டி ஐஸ்கிரீம் தெரியுது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நீங்கள்லாம் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிட்லாம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிச்சாச்சு, செமையாக இருந்துச்சு. உங்களுக்கும் காட்டன் கேண்டி ஃப்ளேவர் பிடிக்குமா இல்லையா அப்படின்றதுக்கு இல்லை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒன்று நினச்சிருக்கேன், பட் அது கரெக்டாக வருமா அப்படின்னு தெரியல. ஸோ அதை நான் உங்களுக்கு வந்து செஞ்சுட்டு ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அப்படினாலும் மீட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் ஈவினிங் வந்து ஸ்நாக் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மாடிக்கு வந்தேன். ஸோ நான் மாடிக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, நல்லா இருந்துச்சு கிளைமேட், அதனால் அங்கேயே அப்படியே இருந்துட்டு. இப்போ டைம் வந்து 5:45 மேலே ஆக போகுது. ஸோ ஈவினிங் வந்து ப்ளூ கலரில் ஸ்நாக்ஸ் நாங்கள் தேடணும், கிடைக்கல. கிடைக்கல மீன்ஸ் இருந்துச்சு, பட் ஆர்டர் பண்ணோம் அது வரல. ஸோ அதனால் கடைக்கடை கடைக்கு போயிட்டு ப்ளூ ஜூஸ் மட்டும் கிடச்சிது. கேட்ரேட் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் இது. ஸோ அது வரைக்கும் அது டேஸ்ட் பண்ணதே இல்லை, என்னமோ இது மட்டும் தான் கிடச்சிச்சு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் ஈவினிங் டைமில் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி மொட்டை மாடில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இது எப்படி இருக்குது குடிச்சு பார்த்து சொல்கிறேன். என்னடா இது, ஜெனிஃபருக்கு வந்து சோதனை. யாரு திறந்துட்டேன். நம்ம பிரஞ்சுக்கு வந்து ஒரு ஜெல்லி சாப்பிட்டோம்ல, ஒரு ஜெல்லி மாதிரி ஜூஸ், அதே மாதிரி தான் இருக்குது, அதே டேஸ்ட் தான் வருது. ப்ளூ போல்ட் ஃப்ளேவர் அப்படின்னு போட்டிருக்கு. நைஸ். இதோட வந்து நம்மளோட ஸ்நாக்ஸ், அதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட வேண்டிய நேரத்தில் வந்து நம்ம ஜூஸ் குடிச்சு ஒப்பேத்திட்டோம். ஸோ நைட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நைட்டு சாப்பிட வேண்டிய நூடுல்ஸை வந்து நான் வந்து காலையில் சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், சாரி. ஸோ மதியமே சாப்பிட்டாலும் நைட்டுக்கு தான் என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன்லாம் போயின்ட்டுருக்கு. ஸோ நைட்டுக்கு வந்து நான் ஃபுட் வந்து ரெடி பண்ணிட்டோம், வந்து மீட் பண்ணுறேன். ப்ளூ ஸ்மூதி பவுல் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து வாழைப்பழம், அதுக்கப்புறம் யோகட், வெண்ணிலா எசன்ஸ் 1 tablespoon, அப்புறம் ப்ளூ டீ 4 to 5 tablespoon எடுத்து நல்லா கிரைண்ட் பண்ணி நான் வந்து பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ப்ளூபெரிஸை வந்து மேலே டெக்கரேஷன் ப்ளஸ் சாப்பிட்றதுக்காக வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம நைட் சாப்பாடுக்கு உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ப்ளூபெரி ஸ்மூதி பவுல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி ப்ளூ ஃபுட் சேலஞ்சில் ப்ளூபெரி இல்லை, இப்படி பேர்லேயே ப்ளூ வச்சுருக்க ப்ளூபெரி சாப்பிட்லாம் வந்து குத்தமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு எதாவது பண்ணலாமேன்னு பார்த்தா ஸ்மூதி பவுல் வந்துச்சு. ஸ்மூதி பவுல் வந்து நான் வந்து செஞ்சு சாப்பிட்டதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்க என்னமோ கலர்ஃபுல்லாக பயங்கரமாக தான் இருக்குது, சாப்பிட்டா தான் தெரியாது எப்படி இருக்குன்ட்டு. நெயில் பாலிஷு ஃபுட்டு எல்லாமே எப்படி வேறு லெவலில் ஜிங்க் ஆகுது. நம்ம சாப்பிட்டுடலாம், செமையாக இருக்குது, கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நம்மளால் ப்ளூபெரி எல்லாம் சாப்பிட முடியாது, இவ்வளோ டெக்கரேட் பண்ணி ப்ளூபெரி சாப்பிட முடியாது. பிகாஸ் வந்து அது கலர் வேறு, சும்மா டெக்கரேஷனுக்கே அது பார்க்க அழகாக இருக்கே அப்படின்னு தான் வச்சோம். பிகாஸ் நம்ம ஃபுட்டு ஃபுல்லாகவே வந்து பட்டர்ஃப்ளை பீட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளூபெரி வந்து ஒரு டெக்கரேஷனுக்கு தான், பேருக்கு டெக்கரேஷனுக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ சாப்பிட்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு சேலஞ்ச் ரொம்ப முக்கியம், சாப்பாடும் ரொம்ப முக்கியம்னா சேலஞ்சு அதேமாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இவ்வளோதான் வந்து நம்மளோட நைட் டின்னர். ரொம்பவே நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ப்ளூ ஃபுட் சேனல் ரொம்பவே நல்லா போச்சு. ஏன்னா நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டை வந்து செய்ய கற்றுக்கிட்டேன், சாப்பிட்டேன், டேஸ்ட்டாக இருந்துச்சு, செய்ய நல்லா இருந்துச்சு, சாப்பிட டேஸ்ட்டாக இருந்துச்சு, இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இதில் எந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்றது வந்து கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். நிறைய கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மிச்சம் என்ன கலர் இருக்குது, அதில் எது நம்ம நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து கீழே என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது வந்து லைக்கில் வந்து என்கிட்ட தெரியப்படுத்துங்க. ஏன்னா பிகாஸ் லைக் பண்ணால் தான் நீங்கள் வந்து அது பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றதான் தெரியும். ஸோ லைக் மூலமா வந்து இந்த மாதிரி ஃபுட் சேலஞ்ச் வேணும் அப்படின்றது வந்து அதில் சொல்லுங்கள். சஃபல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம ஜெயிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெலகன் ப்ரெஸ் பண்ணி அப்போ நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சொல்லுங்கள் அந்த மாதிரி ப்ளூவில் இவ்வளோ இவ்வளோ ஃபுட்ஸ் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.